I am the good shepherd. I am the good shepherd. யோவான் 10:11. நல்ல ஆயன் நானே. கிரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, ஒரு அருமையான ஒரு இடம், வாய்ப்பு, தருணம், எல்லாவரையும் ஒரே திசையிலே பார்க்கக்கூடிய வகையில் 10வதுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டிவியில் இந்த வசனங்கள் எல்லாம் வருகின்றன. நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்க. இந்த பிள்ளைகளினுடைய கிரகிக்கும் சக்தி என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மிக வியப்பாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, கோபம் வருகிறது. இந்த கிரகிக்கும் சக்தினா என்ன தெரியுமா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதே திரையில் அபிரகாமினுடைய சரித்திரத்தை போட்டோம். அபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பழி ஒப்பு கொடுத்தல், இதெல்லாம் தமிழில் அழகாக ஒரு சினிமா போல். இப்போல்லாம் சினிமா தாக்கம் தானே, அதையும் இப்போ சொல்ல வரேன். முடிஞ்ச பிறகு என்னுடைய அறையில் இந்த ஜெபம் ஒப்பிக்காத ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு மறுபடியும் அதை கேட்குறது, இந்த கொர்க்கமேடிலேருந்து வந்த பிள்ளைங்க தான், அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கேர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருப்பது போல் மறைக்கல்வி இல்லை, வரேன் பேர் வழின்னு சொல்லி வரல. அப்படி பல வாய்ப்புகள் கொடுத்து ஒன்றும் உருவாகலை. அவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தேன், போன வருஷம் அவங்களுக்கு புதுநன்மை இல்லை. எல்லாம் சொன்னாங்க, என்ன ஃபாதர் ஜெபம் தெரியல? இல்லை, ஜெபம் சொல்லவே கொடுக்குறேன், எனக்கு வேண்டியது கொழுக்கட்டை வெந்தால் போதும், சட்டி ஓட்டையாக கருப்பாக இருக்குதா கரியாக இருக்குதா அதை பற்றி இல்லை, ஜெபம் தெரியுதா கொடுக்குறேன், ஜெபம் தெரியலையா கொடுக்க மாட்டேன். விசுவாச பிரமாணத்தில் நீ என்னத்தை வாங்க போகிற, கொடுக்க மாட்டேன். எல்லாம் போயிட்டாங்க. சரி, கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, ஐயோ எங்கள் பிள்ளைங்களுக்கு வயசாகிட்டே போகுதே. சரி, ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 6 மாதம், 6 மாதமும் ஞாயிற்றுக்கிழமையில் மறைக்கல்வி படித்து ஜெபம்லாம் ஒப்பிச்சாங்கன்னா கிறிஸ்மஸுக்கு புதுநன்மை கொடுக்குறேன். பிறகு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படியும் மறைக்கல்வி படிக்கணும், மே மாதம் இங்கே வரணும், மறைக்கல்வி படித்தா உறுதி பூசல் கொடுக்குறேன். ஒரே வருஷத்தில் 2 வாங்கிக்குவீங்க. ஆ சரின்னு போனாங்க. ஜூன் போச்சு, ஜூலை போச்சு, கிறிஸ்மஸ் வந்துச்சு, ஒன்றும் மறைக்கல்வியும் வரல, புதுநன்மையும் வரல, ஓடி போச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சும் ஓடி போச்சு. இப்போ கொண்டாந்து பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் தான் புதுநன்மையும் உறுதி பூசும் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுங்க, இப்போ 2 கொடுங்க. மக்களை தயவுசெய்து கவனியுங்கள், உங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காகத்தான் இது சொல்லப்படுகிறதே தவிர, இது இந்த பிள்ளைகளினுடைய இளம் நெஞ்சத்திலே பதிப்பிக்கப்பட வேண்டும். அப்படி பதிப்பிக்கப்பட்டால் அது காலம் வரைக்கும் பேசும். என்ன, 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேட்டி எடுக்க வந்தார். எதை பற்றி பேட்டி என்றால், தமிழக திருச்சபை துவங்குவதற்கு முன்னால் தமிழக திருச்சபை தயங்கிய நிலையிலே தனி மனிதனாக இந்த டிவி ஊழியத்தில் முதல் முதலாக காலடி எடுத்து வைத்து சாதனைகள் புரிந்தவர் நீர். சவால்கள் ஏராளம், தடைகள் ஏராளம், ஏச்சு பேச்சுக்கள் ஏராளம். ஏச்சு பேச்சுக்கள் எப்படி தெரியுமா? ஒரு ஃபாதர் கமெண்ட் அடிக்கிறார், எப்படி தெரியுமா? டேய், இந்த ஃபாதர் அன்ஹோலின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாராண்டா. எதை? அன்போலிய அன்ஹோலின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரா? இதை கேட்டவர் சென்னையிலேருந்து வந்து எங்களுக்கு அந்த விகாரேட் மீட்டிங்கில் ஒரு நாள் தியானம் கொடுக்குற வந்தவர் கேட்டுக்கிட்டுருக்கிறார். அவர் எனக்கு ஃப்ரெண்டு, ஒரு பூந்தமல்லி செமினரி ரெக்டர். அவர் நான் செமினரிக்கு குருமடம் எடுக்கும் போது அங்கே பார்த்ததுண்டு. அவர் மனசுக்காக நினச்சிக்கலாம், அடப்பாவிகளா, செய்கிறதும் கிடையாது, செய்கிறத ஊக்குவிக்கிறதும் கிடையாது, வைக்க போகிறல கட்டின நாய் மாதிரி இருக்கிறாங்களே என்று என்கிட்ட வந்து மனம் வருந்தினார். இதுதான் உலகம். அன்போலி சேனல் எப்படி அவங்களுக்கு? அன்ஹோலி சேனல். ஆனால் உணர்ந்தார்கள். எப்போ தினமும் உணர்ந்தாங்க? அந்தந்த பங்கில் போய் வெள்ளிக்கிழமை நன்மை கொடுக்க போவாங்க இல்லையா? அப்போ நன்மை கொடுக்க போகும்போது அத்தனை பேரும் அத்தனை வீடுகளிலும் அன்பொழி டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை வாங்குறதுக்கு ஃபாதர் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்குறாங்க, ஆஹா, என்ன ஒரு உத்வேகத்தோடு செயல்படுகிறது. அவங்க சினிமா பாட்டை பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைனா மாற்று சேனல், மாற்று ப்ராடக்ஷன் நிறைய இருக்குது, பார்த்துருக்கலாம். அவைகளை விடுத்து நம்முடைய கத்தோலிக்க சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நன்மை வாங்குகிறார்கள், இறை பிரசன்னத்திலே தயாரிப்புடன் நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள். பிறகு வருந்தினார்கள். தாராளமாக செய்யுங்கள்.
மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பணியாக சென்று கொண்டிருக்கிறது. அப்புறம் பலவிதமான காழ்ப்புணர்ச்சிகள், பலவிதமான நல்லது செஞ்சாவே அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் காலத்தினுடைய கோலம். இயேசுக்களும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கு சரி, நாளைக்கு அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வரும். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு அப்ரஹாம்னா யாருன்னு தெரியல. இதுலேயும் அந்த அப்ரஹாமை பற்றி அந்த தாத்தா யாரா, தாத்தா தன்னோட அந்த பார்த்து வந்து எல்லாம் பேசினாரடா கடவுள் தன்னோட மகனை பண்ணிக்கிட்டு தெரியல. இதுக்கு மேலே அந்த பையனுடைய மண்டையில் எப்படிங்க சொல்லிக் கொடுக்க முடியும்? யாராவது சவால் இருந்தால் வாங்க, நான் அந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு வாங்க. பாராட்டுறேன், உங்கள் பாதம் தொட்டு இயேசுவின் நற்செய்தியை அனுபவிப்பவர்களுடைய பாதங்கள் மிக மிக புனிதமானவை, அவர்களை தொட்டு வணங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வணங்குறேன், அந்த பையனுக்கு கற்றுக் கொடுங்க பார்ப்போம். இதுதாண்டா அப்ரஹாம், இதாண்டா ஈசாக்கு, இதாண்டா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. விசுவாச பிரமாணம் சொல்லிக் கொடுங்க, திருவருட்சானங்கள் சொல்லிக் கொடுங்க பார்ப்போம். வீட்டில் சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்கள் நீங்கள் முதலில் ஆசிரியர்கள். நகை நட்டு போடுறதுக்கு முன்னாடி, அழகான ஷோக்கான ட்ரெஸ் பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஆன்மீக தயாரிப்பை கொடுக்கிறீர்களா? அந்த தாக்கம் இருக்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குறேன், பல வகையான பாடல்கள். 60 வருஷத்துக்கு பிறகு முன்னாடி சந்தியாகப்பர் சுவாமிகள் கர்நாடிக் மியூசிக்கில் நம்முடைய பாடல்களை வெளிக்கொணர்ந்தவர். தேவதோத்திர கீர்த்தனைகள்னு தெரியும், ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் அந்த பாட்டு தான் பாடுவோம், கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்த மொழியில் இருக்கும் அதெல்லாம். அதில் அருமையான பாடல்கள் கர்நாடிக் சங்கீதத்தில். ஏனென்றால் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பிராமின்ஸ், ஐயர்கள் இருக்கிறாங்க, அவங்க வேதம் ஓதுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்முடைய வேதத்திலும் இருக்கிறது என்பதை சாதித்து காட்டியவர் ஒருவர். அதே இந்த கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும்னா அந்த பிள்ளையாரை பற்றி தான் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பிள்ளையார் பாட்டு தான் கற்றுக்கணும். ஏன் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கலாம்? கர்நாடிக் சங்கீதம் என்பது இசைக்கலை, அதில் நான் பிள்ளையாரை கும்பிடணும்னு தேவையில்லை, எனக்கென்று ஒரு கடவுள் உண்டு, அதுதான் விசுவாசம். ஆகவே சூசைப்பரை பற்றி ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்துருக்கா, எப்படி தெரியுமா? தாதை சூசை மாமுனியே தாவிது குல சிந்தாமணியே. அது ஒரிஜினல் பாட்டு என்ன தெரியுமா? ராரவேணு கோபா பாலா. ஏன்ப்பா நான் கோபாலனை கூப்பிடணும், நான் கிறிஸ்துவன். ஆகவே 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்தியாகப்பர் சுவாமிகள் கர்நாடகத்து சங்கீதத்தில் தாதை சூசை மாமுனியே தாவிது குல சிந்தாமணியே. பாட்டும் அருமை, ராகமும் கர்நாடிக் கிளாசிக்கல் சிங்கிங். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? வீட்டில் பாடுவீங்களா? தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு, ஒரு தியான பாடல் கற்றுக் கொடுக்குறேன் பிள்ளைங்களுக்கு. தள்ளி வீட்டு வீடாதேயும் தஞ்சம் நீ என கெஞ்சும் என்னை, தள்ளி வீட்டு வீடாதேயும். அதே சந்தியாகப்பர் சுவாமியார் கட்டின பாட்டு தள்ளி விட்டு வீடாதையும். பிள்ளைங்களுக்கு கத்தரம் பசிலிக்காவில், ஐயா இது 60 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு, என்ன ஃபாதர் கர்நாடக சங்கீத பாட்டெல்லாம் கொண்டாந்து போடுறீங்க, புதுசாக கற்றுக் கொடுங்க ஃபாதர். அப்படியா? இப்போ பாடுறேன் அதே ராகத்தில், அதே ஸ்டைலில் பாடுறேன். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். இது சூப்பராக இருக்குது. பாவி மக்கா, அதே ராகம் அதே ஸ்டைலு, அதை வந்து சாமி பாட்டு, இது சினிமா பாட்டு, இது இடிக்குது அது கசக்குதா? எந்த உலகத்தில் இருக்க பார்த்தீங்களா? சினிமா பாட்டுனா அவ்வளோ இனிக்குது. சினிமா தாக்கம் டிவியில் எங்க இங்க எங்க பார்த்தாலும் சினிமா தாக்கம், டாப் 10 அது இது சேனலில் போட்டால் 24 மணி நேரமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூது கும்மாளம் எல்லாம். கடவுளுக்காக நேரத்தை கொடுக்குறையா? பிள்ளைங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்குறோமா? செபத்தை கற்றுக் கொடுத்துருக்குறோமா? அருட்சாலனை கற்றுக் கொடுத்துருக்குறோமா? இந்த என்னுடைய ஆழத்துக்கு போகிறோமா? அப்புறம் என்ன விசுவாசம்? அப்புறம் என்னத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடணும்? நம்ம எல்லாம் பேசாம வீட்டிலே இருக்கலாமே. ஞாயிறு தோறும் வாசகங்கள் படிக்க, என்ன படிக்கிறவன் கேட்குறோமா? ஒன்றும் ஏறலை. அந்த வாசகம் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? படிக்கவே தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது. ஏண்டா இங்கிலீஷ் மீடியம் கெட்டது போ, தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது.
இந்த புதுநன்மை பிள்ளைகளுக்கு வாசகம் முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் பதினொரு பாடல் படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கணும். மூணு பிள்ளைங்கள எந்த பிள்ளை நல்லா படிக்கணும், அதுவும் எடுத்தாலும் கொடுத்தாலும் படிக்காது, அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், சாவி கொடுக்கணும், படி இதை படி இப்படி திருத்தி பிடிச்சு வச்சா ஒரு மாதம் ட்ரைனிங் குடிச்சா அப்போ தான் அழகாக வந்து நல்லா உடுத்திக்கிட்டு ஷோக்காக வந்து படிக்கும். அப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஓ பிள்ளை நல்லா படிக்குதுன்னு. அதுக்கு எடுத்த முயற்சி எங்களுக்கு தான் தெரியும். அடித்து உதச்சி அதை உருவாக்கி கொடாரத்துக்குள்ளார போது சாமின்னு ஆகிடும். தமிழ் படிக்க தெரியல, ஆல் பாஸ் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து நைன்த்து வரைக்கும் ஆல் பாஸ்னால் அது அப்படி தான் இருக்கும். வீட்டில் பிள்ளைங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு சொல்லித்தாருங்கள், வீட்டில் ஜெபம் சொல்லிக் கொடுங்க, குடும்ப ஜெபம் சொல்லிக் கொடுங்க. ஆகவே இந்த பக்தியும் விசுவாசமும் குடும்பத்தில் இருந்தால்தான் அந்த நல்லாயினுடைய குரலை கேளுங்கள். அந்த நல்லாயினுடைய குரல் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது, வாசகங்களின் வழியாக, மறைவுரை வழியாக. இந்த வார்த்தைகள் உடைத்து கொடுக்கப்படுகின்றன, த பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட். அப்பம் பிட்டு கொடுப்பது த பிரேக்கிங் ஆஃப் த பிரெட், நற்கரணை விருந்து. அடுத்து முதலில் வார்த்தை உடைத்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும்னு சொல்லுவோம். சட்டியில் விசுவாசம் இருந்தாதானே பிள்ளைகளுக்கு வரும். ஆகவே ஒரு பங்கு தந்தை கூப்பிட்டு சொன்னார், அப்பனை கூட்டிட்டு வாங்க, அப்பாவை கூட்டிட்டு வா, உனக்கு ஒன்றும் தெரியல. என்ன ஃபாதர் என் பையனுக்கு தெரியல, ஐயா நற்கரணையில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அவன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியா, ஏண்டா மவனை நற்கரணையில் இருக்கிறது அந்தோணி யாருன்னு சொல்ல தெரியாதாடா உனக்கு. இதுதான் இவர் சட்டியில் இருக்க விசுவாசம். அப்புறம் பிள்ளைக்கு எப்படி வரும்? அன்பான மக்களை சிரிக்கிறீங்க, வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இந்த பிள்ளைகளை தினம் தினம் பார்க்கும் பொழுது அந்த ஞானம் அந்த ஆழம் ஒன்றும் இல்லை, 0% கிரகிக்கும் திறனும். ஆனால் அதுங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் பாருங்கள், இந்த வீடியோ போட்டு படத்தை போட்டு பாட்டை போட்டு பாரு, கண்ணால் பாரு, இது அபிரகாம் இது ஈசாக். அதுக்கு மேலே அந்த அணிலாடி பங்கில் பாஞ்சாலம்னு ஒரு ஊர் இருக்குது, மிக மிக ஏழையான ஊர். அந்த ஊரில் மிஷினரிமார்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அங்கே தான் போய் பூசை வைப்போம் எப்பயாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை. சின்ன பஞ்சமான ஊர். அங்கே ஆசீர்வாதம்னு ஒரு வாத்தியார், அந்த மக்களுக்காகவே அவர் தியாகத்தோடு பணிபுரிந்த வாசிரியர். இந்த மிஷினரிமார்கள் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில், கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி ஆங்காங்கு ஏறக்குறைய ஒரு 30 பள்ளிக்கூடங்கள் இருக்குது அணிலாடியை சுற்றி, 30 பள்ளிக்கூடங்கள். பள்ளிக்கூடத்தில் முதலில் கல்வி அறிவை கொடுக்க வேண்டும், அதன் பிறகு நாம் ஞானத்தை கொடுப்போம். அதே பள்ளிக்கூடம் அவர்களுக்கு ஞாயிறு திருப்பலி வைக்கவோ அதே ஆசிரியர்கள் மறைக்கல்வி கற்பவோ இருக்க வேண்டும் என்பது கட்டப்பட்டது. தாமஸ் கவாண்டஃபை சுவாமிகள் திண்டிவனத்தில் இந்த கேட்டகட்டிகள் சென்டர் கட்டினது இதுக்காகத்தான். கண்கூடா பார்த்துருக்குறேன், என்ன அருமையான வாத்தியார். எழுதுறதுக்கு பிளாக் போர்டு கிடையாது, சாக்கு கிடையாது, உட்காரத்துக்கு இடம் கிடையாது, மண் தரையில் உட்கார வச்சு மண்ணை வந்து கோரா போட்டு அதில் கையெழுத்து எழுதி கொடுப்பார். ஆ இப்படி ஆனா இப்படின்னு. எந்த காலத்தில்? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இன்னும் மிஷினரிமார் காலத்தில் இன்னும் எவ்வளோ ஏழ்மையாக இருந்திருக்கும். அணிலாடிக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது, குதிரை வண்டியில் போயிருக்கிறாங்க சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் வெள்ளக்கார சாமியார்களும். இப்போவும் போனாலும் ஒரு 13 கிலோமீட்டர் உள்ளே போகிறதுக்குள்ளார ஒரு ஜெபமாலை முடிச்சிடலாம். எந்த பக்கம் போனாலும் பொறுமையை கொஞ்சம் கற்றுக்கிட்டது நான் அந்த ஊரில் தான். அந்த மெயின் ரோட்லேருந்து இறங்கினா தட 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 தடன்னு என் வேன் போவோம். அப்போல்லாம் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே போவோம், பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே எங்கள் நாமம் வருக, அச்சுப்படுவது அறிந்த மாதிரியாயே வாழ்க, அறிந்த மாதிரியே வாழ்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, ஒன்றும் முன்னேறின பாடு கிடையாது ரோடு பட்டித்தொட்டிகளில். அப்போ அப்போ எப்படி இருந்திருக்கும் மிஷினரிமார்கள் காலத்தில்? அதான் யாருக்காக? ஒரு டிஓ வந்தார் அணிலாடியில், நான் HM+ பங்குசாமியார். அது ஒரு லாடு லபகடி தேசம் மாதிரி டாக்போர்ட் டாட்போர்ட் தஞ்சாவூர் அப்படின்னு சத்தம் போட்டு இருந்துச்சு. அது இந்த 13 கிலோமீட்டர் தாண்டி வரத்துக்குள்ளார முதுகு ஒடிஞ்சு போச்சு. ஆசு புசுன்னு வந்து உட்காந்துச்சு, ஒரு காஃபி குடிச்சிட்டு என்ன சொன்னார், என்ன ஃபாதர் இந்த ஊர், இந்த ஊருக்குள்ளார இவ்வளோ பெரிய கோவிலா? மேற்றாசனத்திலேயே மிக உயர்ந்த கோவில், உயரத்திலையும் அகலத்திலையும் அணிலாடி கோவில் தான், சேக்கர்ட் ஹார்ட் சர்ச்.
இவ்வளோ பெரிய கோயில் இந்த கிராமத்தில் வந்து கட்டியிருக்கிறாங்க. எப்படி கட்டினாங்க, யார் கட்டினாங்க? மிஷனரிமார கட்டினாங்க. சரி, இப்போ தான் இந்த ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஆகிருக்குது, இங்கே வந்து அவன் ஸ்கூல் ஆக்கியிருக்கிறாங்க. சரி, அண்ணன் ரொம்ப சலிச்சுக்கிட்டு நெகட்டிவ் சினிக். அப்போ நான் அவட்ட கேட்டேன், என்னுடைய சர்வீஸ் புக்கை எடுத்து. அப்போ தான் நான் இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் டீச்சிங் கரஸ்பாண்டனாக இருந்தேன், 8 வருஷம் பணிபுரிந்தேன் அரசு சம்பளத்தோடு. அங்கே அப்படியே செல்லாத ஆண்டவர் மாற்றம் கொடுத்தார், அப்படியே வந்தாச்சு, அண்ணாடி வந்தாச்சு. இந்த சர்வீஸ் புக்கு செல்லுமா, இந்த சர்வீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதுவும் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங்கில் இருக்கக்கூடியதான், அரசு அரசாங்க அங்கீகரிக்கப்பட்டது. எந்த இது ஏற்றுக்கொள்ளுமா? அந்த மனுஷன் சர்வீஸ் புக்கை பார்த்தார், அடப்பாவி மனுஷா அப்படின்னு என்ன சொல்றாரு. ஏன்பா, அரசாங்க வேலை நல்ல சம்பளம், ஒரு டவுன்லேருந்து இந்த பட்டி காட்டுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறியா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? அந்த மனுஷனுக்கு தெரியல, இதுதான் நம்முடைய அழைப்பு. அது பட்டியாக இருந்தா என்ன, தொட்டியாக இருந்தா என்ன, டவுனாக இருந்தா என்ன, பள்ளிக்கூடமாக இருந்தா என்ன, கோவிலாக இருந்தா என்ன? என்ன கேட்பாங்க, ஃபாதர் எம்ஏ எம்ஏடி படிச்சுட்டு என்ன ஃபாதர் பங்கில் இருக்கிறீங்க? என் பங்கில் இருந்து படித்தவங்க இருக்கக்கூடாதோ? சேலஞ்ச் பண்ணுறேன், என்னுடைய பங்கு பண்ணி மாதிரி யாராவது ஜெயிச்சு சொல்லு. இந்த பாருங்கள், இங்கே சொல்கிற வசனம் இங்கே வருது இல்லை, பார்க்குறீங்க இல்லையா? எந்த பங்கில் அப்படி செய்கிறாங்க, சொல கொட்டு காட்டுவேன் நான். செய்கிறாங்களா? ஏதோ டிவியில் ஒன்றும் கிடையாது. எம்ஏ வீட்டு பண்ணி செய்யக்கூடாதா? இந்த பணிகள் எல்லாம், திறமைகள் எல்லாம் ஆண்டவருக்காக பயன்படுத்தக்கூடாதா? எம்ஏ வீட்டு பண்ணி பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கணுமா, பிரின்ஸிபாலாக இருக்கணுமா, சுகமாக இருக்கணுமா, வேலை செய்யக்கூடாதா? வாயை மூடிக்குவாங்க. ஆண்டவருக்காக உழை, உனக்கு ஒரு கன்விக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதுதான் எனக்கு தெம்பு. இந்த முட்டுக்கட்ட முடியப்பெல்லாம் எதிர்ப்பதற்கு தெம்பு எங்கேருந்து வருது? ஆண்டவருக்காக உழைக்கிறேன் நான், உனக்காக எனக்காக இல்லை, என்னுடைய புகழுக்காக இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு ஆகா ஓகோ வாழ்க ஓசானுமா, நாளைக்கு ஒளியானுமா, அதுதான் ஆண்டவர் இயேசுக்கும், அதுதான் எனக்கும், உங்களுக்கும் அதுதான், நல்லவங்களுக்கு அதுதான். அதை பற்றி இப்போ பிரச்சனை கிடையாது, செகண்டரி. ஆண்டவருக்காக நீ எப்படி உன்னுடைய நேரத்தை கொடுக்குறாய்? ஆகவே சொன்னால், இது வந்து எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய அழைப்பு. எங்கே பேராயர் அனுப்புகிறாரோ அங்கே போய் பணி செய்ய வேண்டும். அந்த ஆளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை கிரகிக்க முடியவில்லை. எப்படி இது சாத்தியம்? அது உலக கண்ணோட்டம், ஆன்மீக கண்ணோட்டம் வேறு. எங்கே பாவம் வழிகிறதோ அங்கே அருள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நல்ல வசனம். எங்கே பாவம் மழிகிறதோ அங்கே அருள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? இப்போ பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு ஃபாதர் ஒரு சிஸ்டர் வர்றாங்களா? கிடையாது. எல்லாருக்கும் தாக்கம் எங்கே? ஃப்ரான்ஸுக்கு போகணும், நேஷனாலிட்டி பொண்ணை கட்டணும், இல்லை நேஷனாலிட்டி மாப்பிள்ளை பார்க்கணும், இது வேணும் அது வேணும், இப்படித்தான் போகிறமே தவிர, ஆண்டவருக்காக இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர், உங்கள் பிள்ளைங்கள்லாம் சந்திக்கணும் தேவாலயத்திற்காக, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு இயலாத தன்மையோடு சொன்னேன் தான். வாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஊண்டி வைங்க, முளைக்கிறது முளைக்கட்டும், விதைக்கிறத விதைங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை செயல்படும். நெல்லித்தோப்புலேருந்து ஒரு பிள்ளை கர்மேல் மடத்துக்கு போயிருக்கு, நம்ப பங்குலேருந்து ஒரு பிள்ளை கர்மேல் மடத்துக்கு பிரான்ஸில் இருக்கு. எங்கே ஆண்டவருடைய அருள் பாய்ந்தோடுது பார்த்தீங்களா? முதல் முதலாக வத்திக்கான் பெண் பிள்ளைகளையும் பீடச்சிறுவர்களாக பயன்படுத்தலாம், அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் என்று வத்திக்கான் உத்தரவு கொடுத்துச்சு. விக்காரேட் மீட்டிங்கில் அங்கே டிசைட் பண்ணோம், இனிமேல் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் புதுசுதவி பிள்ளைங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். முதல் ஆரம்பித்தது நெல்லித்தோப்பில் தான். ஐயோ, எவனாவது சொல்லுவானே திட்டுவானே, அவன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், எது நல்லதோ செய்தேன். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை ஜோஸ்பின்னு ஒரு பிள்ளை இன்றைக்கி கர்மேல் கான்வென்டில் சிஸ்டராக இருக்குது. ஆண்டவருடைய அருள் தொழும். இப்போ இந்த பச்சிலம் குழந்தைகளுடைய உள்ளத்தில் பசுமரத்தாணி போல பதிவது இந்த வார்த்தைகளும் அனுபவங்களும் அவர்கள் பார்ப்பதும். இந்த 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி எடுக்க ஒருத்தர் வந்தான்னு சொன்னேன், அவர் வந்து இந்த அன்பொழி டிவியை பற்றியும் மற்ற ஊடக பணிகளில் முதன்மையை பற்றி பேட்டி எடுக்க வந்தவர் சொல்கிறார், ஃபாதர் என்னை ஞாபகம் இருக்குதா, முகையூர்ப்பங்களை நீங்கள் சின்ன சாமியாராக இருந்தபோது அந்த சின்ன அறையில் பாட்டு கற்றுக் கொடுப்பீங்க,
அந்த ஒடுவாங்குப்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து தபேலா வாசிப்பாரு, அவருக்கு பக்கத்துல இருந்த அஞ்சாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் நான். அந்த தபேலா அடிக்கிறத பார்ப்பேன், எனக்கும் ஆசை. நீங்க அக்காடின் வாசிக்கிறத பார்ப்பேன், எனக்கும் ஆசை. பாட்டு சொல்லி கொடுப்பீங்க. பிரிட்டான் வயலின் வாசிப்பார், அருமையா வாசிப்பார். அவருடைய இசையை நம்ம தினமும் கேட்டிருக்கோம். யார் தெரியுமா அந்த பிரிட்டோ? சின்னப்ப ஆண்டவருடைய அக்கா மகன், ஆயந்தூர் சொந்த ஊர். வயலில் ஒரு இசை புலமை கொடுத்தவர். அவருடைய பாட்டு தான் ஓ பரிசுத்தாவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே. தினம் தினம் 5 மணிக்கு அன்பொழி டிவியில் போட்டோம். இப்போ எல்லா டிவிலையும் போடுறாங்க ஓ பரிசுத்தாவியே. அருமையான ராகம். அந்த பையனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து பாராட்டினேன். என்ன ஒரு அருமையான ராகம். மக்கள் ஜெபிக்கக்கூடிய வகையில் ஒரு இசையை கொடுத்துருக்கிறாய். அந்த தம்பி அன்னைக்கு அங்கே வயலின் வாசிப்பாயன் கூட இருந்தது. இன்னும் நிறையா பாடல்கள்லாம். அப்போ நான் ஒரு சின்ன பையனாக இருந்து உங்களை நான் பார்த்தேன். பிறகு இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு கிரிட்டிக் ஃபார் தி ஊடக பணிகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஆராய்ந்து சிக்மா அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, இந்த அகில உலக அமைப்பு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில். அதில் ஒரு மெம்பராக இருக்கிறார். திண்டிவனத்தில் மையம் இருக்கிறது. பேட்டி எடுக்க வந்தார். அப்போ நான் சிறுவனாக இருந்தேன். இந்த அண்ணன் வயலின் வாசிப்பார். அப்போ நீங்கள் இந்த அக்காடின் வாசிக்கிறத பார்த்துருந்தோம். உங்களை பற்றி இந்த அக்காடின் வாசிப்பதை பற்றி ஒரு பையன் ஒரு கதையை எழுதியிருக்கிறான். அதை போய் நான் ஜெராக்ஸ் காப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜெராக்ஸ் காப்பி அனுப்பிச்சு வச்சார். படித்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன வல்லமை, பேனா வல்லமை. அன்றைக்கு ஒரு சிறுவனாக அவன் பார்த்த அனுபவத்தை அப்படியே எழுதுகிறான். ஆச்சரியமாக இருக்கு. அதுதான் பிள்ளைகளுடைய மனதில் செம்மையாக பதிய வேண்டும். நாம் கொடுக்கின்ற வார்த்தைகள், காட்டுகின்ற உதாரணங்கள், பெற்றோர்களாகட்டும், குருக்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், அல்லது திருப்பலியாகட்டும், ஒவ்வொன்றும் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். அகந்தையில்லா அன்புமிக்க விழிப்பும் கட்டுப்பாடும் உடைய நல்லாயன் இயேசு. சந்தோக்கிய உபநிடத்திலிருந்து நல்லாயன் குணங்களில் இது சொல்லப்படுகிறது. அகந்தையில்லா அன்புமிக்க விழிப்பும் கட்டுப்பாடும் உடைய நல்லாயன் இயேசு. The word became flesh, he said, so that God would be accessible to us in Jesus. St. Thomas Aquinas. நாம் இயேசுவின் வழியாக இறைவனிடம் நெருங்கிய உறவுடன் இருக்க வார்த்தை மனுவுருவானார். It is not by faith that you will come to know him, but by love. St. Gregory the Great. பெரிய சிங்கராயர், உன்னுடைய விசுவாசத்தினால் அல்ல, அவரின் அன்பினாலேயே நீ அவரை அறிகிறாய். In our sickness we need a savior. In our blindness someone to show the light. In our wanderings, a guide. We can have all this help in Jesus. நம்முடைய சுகவீனத்தில் ஒரு மீட்பர் தேவை. பார்வையின்மையில் நமக்கு ஒருவர் ஒளியை கொடுக்க வேண்டும். இந்த அனைத்து தேவைகளையும் நாம் இயேசுவில் பெறலாம். கடவுள் நம்பிக்கை உடையவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு பயம் ஏற்பட்டால் அது கடவுள் மேல் உனக்கு இருக்கும் அவநம்பிக்கையை காட்டுகிறது. அந்த படத்தில் எரியும் தீக்கு நடுவில் இருக்கிறது யாருன்னு நேற்று கேட்டேன். இப்போ யாருன்னு சொல்லுங்கள். ஜான்டார்க் அம்மா, ஃப்ரான்ஸில் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டவர். அந்த பின்னணியில் தான் இந்த வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது. பாருங்கள், கடவுள் நம்பிக்கை உடையவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன்னையே எரித்தால் கூட அஞ்சாதேன். உனக்கு பயம் ஏற்பட்டால் அது கடவுள் மேல் உனக்கு இருக்கும் அவநம்பிக்கையை காட்டுகிறது. எனவே இத்தகைய பின்னணியில் இந்த நல்லாய் நாம் இயேசுவிடம் செபிப்போம். ஷெப்பர்ட் மீ ஓ லார்ட், பியாண்ட் மை வாண்ட்ஸ், பியாண்ட் மை ஃபியர்ஸ், ஃப்ரம் டெத் இன் டு லைஃப். வழி நடத்தும் ஆண்டவரே, என் தேவைகளையும் தாண்டி, என் பயத்தையும் தாண்டி, சாவு நின்று வாழ்வுக்கு என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.